இருக்கேன் அண்ட் நாங்க ஒரு சாங்ஸ் எடுத்துக்கே 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. சோ நீங்க இது தவிர்த்து டோபெக்ஸ் தவிர்த்து ஓசி வைஃபை டீம் ஓடையும் சேர்ந்து இருக்கீங்க இல்லையா? சோ அது வந்து அது நீங்க அது எப்படி நடந்துச்சு, அந்த அந்த ஒரு ஜர்னி வித் ஓசி வைஃபை எப்படி நடந்துச்சு, அது எவ்வளவு காலமா அவங்க கூட இருக்கீங்க? டெஃபினெட்லி அது யஷோன் இல்லாட்டி அந்த சான்ஸ் கிடைச்சிருக்காது. நான் முதல்ல அவங்களோட ஒன் இயராக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள்லாம் செட் ஆகி பேசி இப்படி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து பிறகு தான் இந்த நான் இதுகளுக்கு இன்ட்ரோ ஆனேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன வந்து ஒன் கோல் பேஸ் வீடியோ. ஸோ அது பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு பிறகு பார் ரீ ஓப்பன். ஸோ அப்படியே ஃபியூச்சரில் பண்ணலாம் ஐடியா இருக்கு. ஓகே ஓகே. ஸோ உங்களுடைய மியூசிக்கல் ஜேர்னியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. மியூசிக்கல் ஜேர்னி ஓகே. ஸோ அது வந்து ஆக்சுவலி ஒரு கேர்ளால தான். ஸோ அவங்க வந்து நான் சாங் சிங் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன் சும்மா அவங்களுக்கு, அதை அவங்க வீடியோ பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டு அது அப்படியே ஹிட் ஆகி ஷேர்ஸ் ஆக வந்து அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க கேட்டு அதுக்கு பிறகு ஒரு சாங் பண்ணுவோன்ற ஒரு ஐடியாவில் கிளம்ப போகிறோம் என்ட்டியான. ஓகே. ஸோ இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு சில தமிழ் படங்கள் அப்பப்போ வருது இல்லையா? அது நமக்கு ஒரு சேலஞ்சா இருக்கணும். சோ அவங்க அந்த ஃபிலிம் வந்து லைக் மூவ் பண்ற விதம் எனக்கு ரொம்பவே அந்த டெக்னாலஜி சேர்ந்த படங்கள் லைக் ஹேக்கிங் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதில் ஒர்க் பண்ண இந்த பெஸ்ட்டை கொடுக்குறேன் நான். ஸோ ஒரு மியூசிஷியனாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்? கஷ்டன்றதை விட அது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ ரொம்ப ஹேட்டர்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி நம்மளை நல்லதாக பேசுகிறவங்க இருப்பாங்க. சில பேர் நல்லதாக பேசிட்டு நம்மளை பின்பக்கமால் தப்பாக பேசுவாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். நடிக்க வேண்டிய இடத்துல நடிக்கணும், நல்ல பிள்ளையா இருக்கிற வேண்டிய இடத்துல நல்ல பிள்ளையா இருக்கணும். ஸோ நிறைய டாஸ்க் இருக்கு. ஸோ உங்களை வந்து எமோஷனல் ஆகக்கூடிய மியூசிக்ஸ் இல்லைன்னா சாங்ஸ் எப்படி போகுது? கிட்டத்தில் நான் எமோஷனல் சாங் வந்து ஸோ சகிய சாங் கேட்டீங்களா? ஸோ அது வந்து ஒரு மலேசியன் இருக்கும் பண்ணேன். ஸோ அந்த சாங் எனக்கு ரொம்ப ஹிட். ஸோ அது தான் மோஸ்ட்லி நான் அனிருத் சாங்ஸ் தான் கேட்பேன். ஸோ அது ஒரு சாங். ஸோ இப்போ சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு சில இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்க மூலமாக சாங்ஸ் எல்லாம் வருது. ஸ்ரீலங்கன் மியூசிக்ஸ் அது 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 மூலமாக வரக்கூடிய அந்த மியூசிக் வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமான ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ ஒரு அதாவது தமிழ் தவிர்த்து மற்ற லாங்குவேஜஸ்லையும் இருக்கு. ஸோ அது இல்லாமல் வேற மாதிரியான சாங்ஸ் வரணும்னா ஸ்ரீலங்காவில் நீங்கள் என்ன மாதிரி அதாவது ஐடியாஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? எந்த ஐடியாஸ் படி ஐயோ ஃபியூச்சரில் பிளான் பண்ணதெல்லாம் வர சொல்ல வேண்டியதாக இருக்குமே. ஸோ எந்த ஐடியா படி பியூர் குத்து சாங், பியூர் கானா சாங்ஸ் தான் நான் ஸ்ரீலங்காவில் கேட்டதில்ல. நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, பட் நான் இத்தனை வரைக்கும் கேட்டதில்ல. அண்ட் ஹிப்ஹாப் சாங்ஸ் ஏகதேசம் நல்லாவே இருக்காங்க. ஸோ எடிக்கே நான் எல்லாமே நல்லாவே பண்ணுறேன். ஸோ குத்து சாங் கானா சாங்ஸ் எல்லாம் ஸ்ரீலங்காவில் இல்லை, லைக் இந்தியாவில் தான் கானான்றது ரொம்பவே ஃபேமஸ். ஸோ அதை நம்ம ஸ்ரீலங்கா ட்ரை பண்ணால் ஒரு நல்ல ஸ்கோப் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ
who's your favorite music director, bro? Anirudh. Actually, my favorite music director na Sri Lanka kekringla lati mosuma komana kekringla. Komana kekringla. என்ன ஃபேவரட் வந்து யுவன் சங்கர் ராஜா தான். ஸோ ஸ்ரீலங்காலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஷாம் வந்து மை ஃபேவரட். ஏன்னா அவர் தான் இந்த சாங்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணார், இப்போ அப்கமிங் சாங்ஸ் எல்லாம். ஸோ எனக்கு என்ன வேணுன்றது வந்து அவர் கேட்ச் பண்ணிடுவார். ஸோ அவர் பிடிக்கும். ஸோ இப்போ நீங்கள் மியூசிக் அதாவது சாங்ஸ் பொறுத்தவரை நீங்கள் ஒரு லிரிக் சிஸ்டம் போடுங்க. ம், யா. ஸோ நீங்க என்ன மாதிரியான நீங்க வந்து இப்போ நான் இது வந்து டோபிக்ஸ் வந்து காஸ்ட் சம்மந்தமான சாங் இல்லையா. ஸோ கமெண்ட்ஸில் வந்து பண்ணுவாங்க, லைக் நீ இது மாதிரி ரிலீஜன் சம்மந்தமாக லவ்வுக்கான அகெயின்ஸ்ட்லாம் நீங்கள் பற்றி பேசணும், அந்த மாதிரி சாங்ஸ் பண்ணணும் அப்படின்ற சப்போர்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் எங்களோட க்ரூ வந்து ரொம்பவும் பெரிய க்ரூ இன்னும். ஸோ ரக்ஷா அண்ணா, பிரவீன் அண்ணா, சிகே ஆர் அண்ணா அப்படின்லாம் செய்யணும். ஸோ அதனால எங்களுக்கு பெருசாக நெகட்டிவிட்டிஸ்ன்றது வரல. பாட்டு செய்யும் போது ரொம்பவுமே நெகட்டிவிட்டி வந்துச்சு. எனக்கு ஒரு தோட் இருக்கு என்னன்னா, நம்ம வந்து ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்கல்ல ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணுவாரு, லைக் அவர் ரொம்ப சீன் அவட்டெல்லாம் பெருசாக இல்லை அப்படின்ட்டு. ஸோ நம்ம சின்ன ஆளாக இருக்கக்குள்ள எப்பவுமே ஷோ ஆஃப் பண்ணதான் பெரிய ஆளாக இருக்கக்குள்ள அதை வந்து நம்ம மறுபடியும் எடுத்துக்கலாம், லைக் அமைதியாக இருக்கலாம். ஸோ அதுதான் எங்கள் ஆட்டிடியூட். நான் அதுக்காக ஷோ ஆஃப்லாம் பண்ண மாட்டேன், நான் நம்மளே இருப்பேன். பட் எனக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும்தான் நான் இன்வால்வ் ஆகுவேன். ஸோ அதனால நான் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் இன்வால்வ் ஆக இருக்கேன். அவருக்கு ஒரு ஹாய் சொல்லுங்களா. வந்து நாங்க நான் சொல்றேன்ல முதல்ல சொன்னேன், லைக் இது ஒரு பெரிய டீம். நாங்க வந்து சாங்ஸ் எடுத்து 5 இயர்ஸ் ஆச்சுங்கள. ஸோ ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு ஆள் ஏமாற்றி ஏமாற்றி விட்டு 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 கடைசியாக நம்மளே இறங்கி பண்ணுவோன்னு சாங். ஸோ இது ஆரே ப்ரொடக்ஷன், அதாவது ரோல் அப்படின் ப்ரொடக்ஷன் பண்ண சாங். அண்ட் இதில் மியூசிக் பண்ணார் பிரவீன், அண்ட் வீடியோகிராஃபி விஜய் அஜய்னு ஒருத்தர் பண்ணார். அதாவது மியூசிக் டிரெக்டர்ஸ் மட்டும் இதுக்கு மூணு பேர் மாதிரி செஞ்சோம். ஸோ அது இல்லாமல் வீடியோகிராஃபர்ஸ் 4, டிரெக்டர்ஸ் 2 பேர், ஏடி எக்கச்சக்கமாக இருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய டீம். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் சாங்கே 34K அடிச்சதுன்றது வந்து எனக்கே நம்ப முடியல, நான் பண்ணமா போட்டு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். ஓகே, பாடிடலாமா? ஓகே.
நெருப்பு மாதிரி கண்கள் உனக்கு மெல்லுக்கு வத்தி குச்சி மனசு கரைஞ்சு கொட்டுது அது கணக்குல சாட்ட ராற புண்ண வெறுக்கல ஆயிரம் கோப்பை இருக்கு பெண்ணே தான் போ மேல ஆனாலும் புதுச்சு வச்ச நானும் இப்ப காதலால புனக்கு நான் வர வேண்டி உசுர கூட்ட தர வேண்டி தீ பொருள் திரிக்காதுன்னு நீ என்ன மறக்கத்தான் உலகம் எனக்கு வந்து கணம் உலகம் பிறக்க மல்தா பொண்ண பிழந்தேன் கணக்கால் பிழந்த பிழந்தேன் உனக்கோ உடல் பேசாம உயிரை மட்டும் கொண்டு போற கிளிய சோ அதுதான் ஓகே ப்ரோ சூப்பர் சூப்பர் சோ இப்போ என்னன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனா உங்களுக்கு உன்னோடய நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா அதாவது ஸ்ரீலங்கால இருந்தே வேர்ல்ட் லெவல்ல போன இன்டர்நேஷனல் லெவல்ல போனவங்க ஈவன் இந்தியன் மூவிஸுக்கு பேக்ரவுண்ட் சிங்கிங் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் சோ அவங்கள உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா யார நீங்க பாக்குறீங்க என்னால முடிஞ்சது ஏதாச்சும் பண்ணுவேன் அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுவாங்க அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு சோ இன்ஸ்பிரேஷன் பார்த்தா கிஷான் மகேஷன் எனக்கு பிடிக்கும் சோ அவர் தான் ஸ்ரீலங்கால தமிழ் டீப் பண்ணார் இல்லையா ஸோ அவர் வந்து என்ன ஃபேவரிட் ராப்பர் ஸோ அவரை ஃபாலோ பண்ணேன்